தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ட்ரூக் பிராண்ட்ல இருந்து ஏர்பட்ஸ் ஏர்பட்ஸ் பிளஸ் அப்படின்ட்டு ரெண்டு இயர்பட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இது ரெண்டுமே அன்பாக்ஸ் பண்ணி ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், இதை வாங்கலாமா வேண்டாமா, இது எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிவ்அவே வந்து பண்ண போறோம். ஸோ என் கையில் இருக்க இந்த ரெண்டு பாக்ஸ், இந்த ரெண்டு பாக்ஸையும் வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கு வந்து கிவ்அவே கொடுக்க போறோம். ஸோ இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ட்ரூக்கோட ஏர்பட் ஏர்பட் பிளஸ் இது ரெண்டுத்துக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஏர்பட் பிளஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸில் சின்னதாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஏர்பட்டில் அது கிடையாது. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ஸ்பெக் எல்லாமே சேம் தான். எதுக்கு இதை தனித்தனியாக லான்ச் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கும் புரியல. சரி, அது எதுக்கு நமக்கு இப்போது இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ரெண்டு இயர்பட்ஸு, சார்ஜிங் கேஸு, டைப் சி கேபிள், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அது கூடயே எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சார்ஜிங் கேஸோட டிசைனில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஏர்பட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எந்த டிஜிட்டல் டிஸ்பிளேவும் கிடையாது. ஏர்பட் ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது, இதுதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி இதனோட டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ட்ரூக்கில் பிடிஜி 3 அப்படின்ட்டு ஒரு இயர்பட் வந்து லான்ச் பண்ணாங்க, அதனோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அண்ட் பில் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் கேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இயர்பட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து நார்மலான டிசைனில் மேக் பண்ணியிருக்காங்க, காதில் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இந்த கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயம் வந்து பெருசாக இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு காதில் ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ட்ரூக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ்க்கு அப்ளிகேஷன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் இருக்கும், அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த இயர்பட்ஸ் ப்ளூடூத் நேம் வந்து மாத்திக்கலாம், சென்சார்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவலைசர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்றது இந்த அப்ளிகேஷன் மூலமாவே பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், நம்மளோட இயர்பட் அந்த கேஸை வந்து எங்கேயோ தவறி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இயர்பட்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். இதை தவிர இந்த இயர்பட்ஸோட பேஸ், டைனமிக் ரேஞ்ச், வோக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த அப்ளிகேஷன்லயே வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து சூப்பரான விஷயம். அப்படியே இந்த இயர்பட்ஸோட டெக்னிக்கல் சைட், அதாவது ஸ்பெசிபிகேஷன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ்ல பாத்தீங்கன்னா 20 ப்ரீ டிஃபைன்ட் ஈக்குவலைசர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈக்குவலைசர்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நம்மளுக்கு ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 10mm டைனமிக் டிரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் பார்த்தீங்க அப்படின்னா 5.1 அப்படின்ற வெர்ஷனில் மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜிங் கேஸ்க்கு 300mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, அதுவே இயர்பட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 40mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட பிளேபேக் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 48 hours வரைக்கும் வரும், இதுவே நீங்கள் ஸ்டாண்ட்பையாக அப்படியே வச்சிருந்தீங்கன்னா 78 hours வரைக்கும் சார்ஜ் நிற்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெண்டு இயர்பட்ஸ்லையுமே ENC சப்போர்ட்டோட மைக் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது AI பவர்டு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கால் பேசும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இவங்க பில்டப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டிலாம் வந்து கால் குவாலிட்டி கிடைக்கல, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது, ஒரு மாதிரி லைட்டாக பள்ளத்தில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் கொடுத்துச்சு. அப்புறம் இந்த இயர்பட்ஸோட சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை அப்படியே காதுகிட்ட கொண்டு போகும்போது மியூசிக் ப்ளே ஆகும், அதே காதை விட்டு நீங்கள் வெளியே எடுக்கும்போது மியூசிக் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரியான சென்சார்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் கண்ட்ரோல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் டேப் பண்ணும்போது உங்களுக்கு சாங் சுவிட்ச் ஆகிறது, இந்த மாதிரி டேப்பிங் சென்சார்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்டர்லாம் இந்த இயர்பட் மேலே வாட்டர்லாம் தெளிச்சிச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை ஆகாது, தண்ணிக்குள்ளே வச்சு இதை முக்குனீங்க அப்படின்னா புகஞ்சிரும். ஸோ அடுத்து இந்த இயர்பட்ஸ் வந்து கேமிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ரைட் இயர்பட்ஸை 3 times டேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேம் மோட் வந்து ஆன் ஆகிடுமா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இருக்க எல்லா இயர்பட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது எங்கள் இயர்பட்ஸில் தான்டா லோ லேட்டன்சி, ஆடியோ லேட்டன்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், 55 ms தான் ஆடியோ லேட்டன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கேமோட ஆன் பண்ணாமல் கேம் வந்து விளையாண்டு பார்த்தேன், அப்போ வந்து லைட்டாக லேட்டன்சி ஹெவியாக தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் கேம் மோட் ஆன் பண்ணி விளையாடும் போது அந்த ஆடியோ லேட்டன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரூக் வந்து அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாற்றிருக்காங்க, கேமிங்க்கு ஒரு சூப்பரான ஏற்பட்டால் இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இது இருக்கும். சரி, அதெல்லாம் விடுப்பா, மியூசிக் கேட்கறதுக்கு இந்த இயர்பட்ஸ் நல்லா இருக்குமா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரூக்ல இருந்து பிடிஜி 3 அப்படின்ற ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதனோட சவுண்ட் குவாலிட்டி எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, பட் ஆனால் இது வந்து மியூசிக் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி பிளசண்டாக ஃபீல் பண்ணுது, பேஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு மியூசிக் கேட்கறதுக்காக நான் வாங்க போறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸை வந்து வாங்கலாம். ஸோ ஃபைனலி ஏர்பட்ஸ் ஏர்பட்ஸ் பிளஸ் இது ரெண்டுத்தோட பிரைசிங் பத்தி பார்க்கலாம். ஏர்பட் பார்த்தீங்க அப்படின்னா 1599 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இல்லப்பா எனக்கு அந்த டிஸ்பிளே கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 100 ரூபா சேர்த்து போட்டு 1699
₹1000 கொடுத்தீங்க அப்படின்னா ஏர்பட்ஸ் பிளஸ் வந்து கிடைக்குது. சரி ஓகே, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு, கேமிங்க்கும் வந்து நல்லா இருக்கு, மியூசிக் கேட்குற அளவுக்கும் ஓரளவுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கு, அண்ட் குவாலிட்டி வைஸும் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல இயர்பட் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ட்ரூக் ஏர்பட்ஸ் அண்ட் ஏர்பட்ஸ் பிளஸ் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வந்து உங்கள் சாய்ஸாக வந்து வச்சுக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா ட்ரூக்லேயே வந்து BTG3 அப்படின்ட்டு ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணாங்க, அதனோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது, இங்கே வந்து கார்டு கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் கிவ் அவே பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ கிவ் அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை வந்து தட்டி விடணும். அண்ட் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்கள் 5 ஃப்ரெண்டுக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி வைக்கணும். அப்படியே கீழே வந்து கமெண்ட் இருக்கும், அந்த கமெண்ட் பாக்ஸில் இந்த ட்ரூக் இயர்பட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணதாக அர்த்தம். இதனோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா February 14 அன்னைக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதுலேருந்து ரெண்டு பேர்த்து செலக்ட் பண்ணி ஏர்பட்ஸ் அண்ட் ஏர்பட்ஸ் ப்ளஸ் ரெண்டுத்தையுமே வந்து உங்களுக்கு கிவ் அவேவாக சென்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சதா பிடிக்கலையான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.